ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். எல்ஐசியினுடைய மணி பேக் பாலிசியான தன்ரேகா பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஐசியினுடைய தன்ரேகா பாலிசி எந்த விதமான பங்கு சந்தையும் சாராத நான் லிங்க்டு பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை பாலிசியை வாங்கும்போதே நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. கேரண்டீட் அடிஷன் எவ்வளவுங்கிறது சம்மர்ஷூட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை பாலிசியை வாங்கும்போதே நீங்களே கணக்கீடு செய்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்த பாலிசியில் லைஃப் கவரையும் வழங்குறாங்க. லைஃப் கவருங்கிறது சம்மர்ஷூட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 125% வழங்குறாங்க. இந்த பாலிசி ஒரு மணிபேக் பாலிசிங்கிறதுனால பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களுக்கு மணிபேக்காக வழங்குவாங்க. மணிபேக் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருட பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 10% ஆஃப் சம்மர்ஷூட் அமௌண்ட், அதாவது நீங்கள் சம்மர்ஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 10% அமௌண்ட்டை பாலிசியினுடைய 10வது வருடமும் 15வது வருடமும் உங்களுக்கு மணிபேக்காக வழங்குவாங்க. 30 வருட பாலிசியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15% சம்மர்ஷூட் அமௌண்ட்டை 15வது வருடம், 20வது வருடம், 25வது வருடம் உங்களுக்கு மணிபேக்காக வழங்குவாங்க. அதுவே நீங்கள் 40 வருட பாலிசியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 20% சம்மர்ஷூட் அமௌண்ட்டை பாலிசியினுடைய இடைப்பட்ட காலமான 20வது வருடம், 25வது வருடம், 30வது வருடம், 35வது வருடம் உங்களுக்கு மணிபேக்காக வழங்குவாங்க. இந்த மணிபேக்கை வாங்கினதுக்கப்புறமும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பாலிசியினுடைய சம்மர்ஷூட் அமௌண்ட் மொத்தமாக வழங்குவாங்க. கூடவே அதற்கான கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து வழங்குவாங்க. இந்த பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் எப்படி வழங்குவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாலிசியை வாங்கி முதல் 5 வருடம் உங்களுக்கு எந்த விதமான கேரண்டீட் அடிஷனையும் வழங்க மாட்டாங்க. 6வது வருடத்துலேருந்து 20வது வருடம் வரைக்கும் சம்மர்ஷூட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 50 ரூபாய் கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. 21வது வருடத்துலேருந்து 30வது வருடம் வரைக்கும் சம்மர்ஷூட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 55 ரூபாய் கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. அடுத்து 31வது வருடத்துலேருந்து 40வது வருடம் வரைக்கும் சம்மர்ஷூட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 60 ரூபாய் கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. இந்த கேரண்டீட் அடிஷனை ஃபிக்ஸ்டாக வழங்குறதுனாலேயே பாலிசியை வாங்கும்போது உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்களே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 500,000 சம்மர்ஷூட்டுக்கான இந்த பாலிசியை 30 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 3,348 ரூபாய். இந்த பாலிசியில் முதல் 15 வருடம் மட்டும்தான் ப்ரீமியமை செலுத்தணும். ரிமைனிங் 15 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஸோ முதல் 15 வருடத்தில் அவங்க செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 578,632 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ளஸ் மணிபேக் அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். மணிபேக் அமௌண்ட்டாக பாலிசியினுடைய 15வது வருடம் 15% சம்மர்ஷூட் அமௌண்ட்டான 75,000 ரூபாய் வழங்குறாங்க. அடுத்து 20வது வருடமும் 25வது வருடமும் சேம் 15% சம்மர்ஷூட் அமௌண்ட்டான 75,000 ரூபாய் வழங்குறாங்க. பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அதாவது 30வது வருடம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர்ஷூட் அமௌண்ட்டான 500,000, அதற்கான கேரண்டீட் அடிஷனாக 650,000. ஸோ டோட்டலாக 1,150,000 ரூபாயை அவங்க மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பெறுவாங்க. மணிபேக் அமௌண்ட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸாக இந்த பாலிசியின் மூலமாக 1,375,000 ரூபாயை அவங்க பெறுவாங்க. அடுத்து ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 500,000 சம்மர்ஷூட்டுக்கான இந்த பாலிசியை 20 வருட காலளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முதல் 10 வருடம், மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் 4,659 ரூபாய். ஸோ பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேமான முதல் 10 வருடத்தில் அவங்க செலுத்தியிருக்கக்கூடிய அமௌண்ட் 537,170 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ளஸ் மணிபேக் அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். பாலிசியினுடைய 10வது வருடம் 15வது வருடமும் 10% சம்மர்ஷூட் அமௌண்ட்டான 50,000 ரூபாயை அவங்களுக்கு மணிபேக்காக வழங்குவாங்க. பாலிசியினுடைய மெச்சூரிட்டி பீரியட் அதாவது 20வது வருடத்தில் சம்மர்ஷூட் அமௌண்ட்டான 500,000 ப்ளஸ் அதனுடைய கேரண்டீட் அடிஷனான 375,000,
ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக 875000 ரூபாயை இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவங்களுக்கு வழங்குவாங்க. பாலிசியினுடைய மணிபேக் அமௌண்ட்டையும் சேர்த்தாங்க அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸாக 975000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக அவங்க பெறலாம். அடுத்து ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 10 லட்சம் சம்மஷூடுக்கான இந்த பாலிசியை 30 வருட காலளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முதல் 15 வருடம், ஸோ மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான மாத ப்ரீமியம் 6523 ரூபாய். பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்மான 15 வருடத்தில் அவங்க செலுத்தியிருக்கக்கூடிய அமௌண்ட் 11,26,530 ரூபாய் அவங்க செலுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். மணிபேக் அமௌண்ட்டாக பாலிசியினுடைய 15வது வருடம், 20வது வருடம், 25வது வருடமும் 15% சம்மஷூட் அமௌண்ட்டான 150,000 ரூபாய் மணிபேக்காக வழங்குறாங்க. பாலிசியினுடைய மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சம்மஷூட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதனுடைய கேரண்டியர் அடிஷனான 13 லட்சம். ஸோ நெட் அமௌண்ட்டாக 23 லட்சம் ரூபாயை பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவங்களுக்கு வழங்குறாங்க. மணிபேக்கையும் சேர்த்தாங்க அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸாக இந்த பாலிசியின் மூலமாக 27,50,000 ரூபாயை அவங்க பெறுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.